Praise the Lord. நாம் அப்படியே சேர்ந்து நாம் பாட போகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடுவோம். ஆமென். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு விசை, ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன். அந்த தாயோ கைப்பெண்ணாய் இருந்தார், அவள் விதவியாய் இருந்தார். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மகனுடைய வாழ்க்கை அவன் மரித்து அடக்கம் செய்யும்படியாக ஊரின் வாசலிருந்தே ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் அநேக ஜனங்களும் ஊரின் வாசலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். இரண்டு விதமான கூட்டம் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு மனதுருகி அவளை தொட்டு சொன்னார், அல்லாதே என்று சொன்னார். தேவஜனமே, இன்று நாம் இருக்கிற சூழ்நிலையிலே, நாம் இருக்கிற போராட்டத்தின் மத்தியிலே நமக்காக பரிந்து பேச, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நம்மளை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க ஒருவர் உண்டென்றால், என் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். அதை காட்டிலும் இயேசுவானவர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர். அந்த விதவை தாய்க்கு அன்று அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அன்று ஒரு உற்சாகத்தின் சந்தோஷம் அவளை நிரப்பப்பட்டது. எப்படி என்றால், இயேசுவானவர் அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை முடிந்து போன ஒரு சூழ்நிலை, அவளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து வாழ்க்கையை மாற்றினார். இன்று அழகே போல உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்து வந்து மோதி கொண்டிருக்கிறதா? கலங்கிட வேண்டாம்.
ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசுவானவர் இருக்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை அப்படியே ஆராதிப்போம். உங்களை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ, உங்களுடைய கவலைகளை நீக்க இயேசு வந்திருக்கிறார். கவலையாய் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும் கவலையாய் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவே கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுதே அமைதி தரவே கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே கலங்கிடாதே நீ சொல்வோமா திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே கலங்கிடாதே நம்புவேன் என்னை சு ஒருவரை நம்புவேன் என்னை சு ஒருவரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம் நம்புவேன் என்னை சு ஒருவரை நான் நம்புவேன் என்னை சு ஒருவரை பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை
ஒரு மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என்னை சு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே ஆண்டவரே என்னை சு ஒருவரை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா நம்புவே நம்புவே என்னை சு ஒருவரை நம்புவே என்னை சு ஒருவரை எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட இக்கட்டில் நீங்கள் காணப்பட்டிருந்தாலும் எத்தனையோ தேவர்களை நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம். இன்று உங்களை பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், இயேசுவை நம்பி பாருங்கள், அவரை முழு இருதயத்தோடு கூட தேடி பாருங்கள். அவரே தெய்வம் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த சிலுவை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை காட்டும். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இயேசுவானவர் வரும் பொழுது அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். எதெல்லாம் செய்ய முடியலையோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலையோ, அவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரிடத்துல கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சுலபமாய் அது கிடைக்கும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற இயேசுவானவர். நம்புங்கள், விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் தோத்திரத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என கண்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராகி இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் பிதாவாகிய தேவனுடையதான அந்த ராஜ்யத்திற்குரியதான சத்திய வார்த்தைகளை ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் அநேக ஓமைகள் ஓமானங்கள் மூலமாகவும் தொடர்ந்து அவர் செய்து வந்ததான அற்புதங்கள் அடையாளங்கள் அவரோடு கூட இந்த சீஷர்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்கள் இவை எல்லாவற்றையும் பரிசுத்த வேதத்தில் 4 சுவிசேஷங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மத்தேயு என்று சொல்லப்பட்டதான மத்தேயு என்று சொன்னால் எகோவாவின் ஈவு, தேவனுடைய ஈவு. இது சிங்க முகம் என்று சொல்லி அதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ராஜரீகத்தினுடையதான அந்த ராஜரீகத்தை காண்பிக்கிறதான அந்த மத்தேயு சுவிசேஷமும், மார்க்கு சுவிசேஷம் என்பது தேவனுடைய கிருபையை குறித்து மார்க்கு என்றுதான் பொருள்படுகிறது. அது எருது முகம் என்று சொல்லக்கூடியதான இயேசுவின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷ புஸ்தகமாக, லூக்கா அவர் ஒரு மருத்துவர், சிறந்த ஒரு கிரேக்க ஞானி, அவர் மனுஷ முகம் என்று சொல்லி இயேசுவின் அந்த அன்பை குறித்து அவர் அந்த லூக்கானஸ்வர புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் என்பது கழுகு முகம், இயேசுனுடைய மேன்மை குறித்து சொல்லப்படுகிறது. இதில் 3 புஸ்தகங்களில் இயேசு செய்ததான அற்புதத்தின் காரியங்கள் காணப்படுகிறது. மார்க் அனுசேஷன் புஸ்தகத்தில் 4 அதிகாரம் 35-40 வேத வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக காணப்படுகிறது. அன்று சாயங்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதற்றி கடலை பார்த்து இறையாதே என்றார். அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள்.
அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரொரு பேசிக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நடைபெற்றதான ஒரு சம்பவம். நாமும் கூட இக்கரையில் இருந்து அக்கறை ஆகிய, அதாவது நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் சிவலோக பதவின்னு சொல்லுகிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேர வேண்டும். அங்கே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மரணமடையாத ஒன்று. இந்த ஆத்மத்தினுடையதான மேனியோடு கூட நாம் அந்த பிதாவாகிய தேவனோடு காணப்பட வேண்டும். இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த சரீரமானது மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது, மறுபடியும் மண்ணுக்கு போய்விடும். ஆனால் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்குரிய ஆவியும் ஆத்மாவும் இக்கரையாகி இந்த உலகத்தை விட்டு நித்தியமான அக்கறைக்கு போய் சேர வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்பொழுது சம்பவத்துக்கு வருவோம். வாழ்க்கையில் கூட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனை விதமான சம்பவங்கள், ஏன் வாழ்கிறோம் என்றதான காரியங்கள், இப்படி பல விதங்களிலே நம் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எதற்காக என்னை ஆண்டவன் படைத்தான், ஏன் இப்படிப்பட்ட வேதனை நான் வாழ வேண்டும், ஏன் என் குடும்பத்து அந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்தமான வியாதி, ஏன் எனக்கு இந்தமான வறுமை என்று பல விதங்களிலே நாம் காணப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் வேதனைக்குரியதான, கூக்குரலுக்குரியதான சம்பவங்களும் காரியங்களும் குடும்பத்தில் காணப்படுகிறது. அப்படிதான் அந்த கடலிலே அக்கறைக்கு போகிற பொழுது ஏற்படுகிறதான அந்த அலைகள், அந்த காற்றடிக்கிற சம்பவங்கள், இதையெல்லாம் அந்த படகுல மோதி படகு கவிழும்படியான நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறதை சீஷர்கள் கண்டு பயப்படுகிறார்கள், கதறுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வேதனையிலிருந்து வெளியே வரமாட்டேனா, இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வரமாட்டேனா, ஏன் இந்த நிலைமைக்கு என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம், இப்படிப்பட்ட பல போராட்டத்தின் மத்தியில் நம் வாழ்க்கையாகிய படகு போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த படகு கவிழுமோ என்ற பயத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இந்த வேதவசனத்தை நடைபெற்ற சம்பவத்தை படிக்கிற பொழுது இயேசு அந்த படகுல இருக்கிறார், அவர்களும் அந்த படகுல இருக்கிறார்கள். அந்த படகு கவிழ்ந்து போனால், அது கடலுக்குள்ளே போனால் இயேசுவும் சேர்ந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் அவர் பிதாவின் மனுஷருவமாக இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்கு வழி காண்பித்து நித்தியமான பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியான சத்தியத்தை கூறும்படியாய் வந்த மனுஷகுமாரன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியான்னு சொல்லிட்டார். அப்போது இந்த இயேசு படகுல இருக்கிறாரு, ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த போதகரை பார்த்து, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனை போராட்டம் வருகிற பொழுது எதற்காக கடவுளை என்னை படைச்சீர், எதற்காக இந்த வேதனை கொடுக்கிறீர், உமக்கு கண் இருக்கிறதா, மூக்கு இருக்கிறதா, காது இருக்கிறதா, நான் பேசுறதெல்லாம் கேட்கலையா, என்னை நீ பார்க்கலையா என்று நாம் அங்கலாய்க்கிறோம், நம்முடைய ஆதங்கத்தை நாம் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவராகி இயேசு இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய அந்த ஆண்டவராகி இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், எல்லோரும் கூட இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இயேசு இருக்கிறார். எப்படி? இயேசுவுக்கு பின்னாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிப்பி என்று சொல்லக்கூடியதான கிறிஸ்துவுக்கு பின்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடையதான பிறந்த நாளோ, உங்களுடையதான திருமண நாளோ, மற்ற முக்கியமான நாள் எதுவானாலும் இயேசுவுக்கு பின்னாலே அதை நாம் போட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார், இதான் உண்மை. நம்முடைய அங்கலாய்ப்பு நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், கடவுளே என்று சொல்லி அங்கலாய்த்து அவரை பல விதங்களை பேசுகிறோம். இல்லை அப்பா, உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? கண்டிப்பாக ஆண்டவருக்கு கவலை இருக்கிறது. போராட்டம் பிரச்சனை வருகிறது, அவர் காண்கிறவர் தான் இருக்கிறார். இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிருந்தார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, அதட்டுகிறார் அதை. இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசு அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை அதட்டுகிற பொழுது, பொல்லாத சத்துருவை, மாந்திரிக கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போய் என்று அதட்டுகிற பொழுது, அவைகள் வெளியே போய் கொண்டிருக்கிறதை என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே, 40 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாதையிலே அநேகர் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இது உண்மை.
அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார் பாருங்க, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். இன்றைக்கு பல விதத்தில் வேதனை, கவலை, கஷ்டம், இறந்து கொண்டு அழுது கொண்டு கதறி கொண்டிருக்கிறாயா? அமைதலாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அமைதி உண்டாக்குகிற ஆண்டவராகிய இயேசு அவர் உன் வாழ்க்கையில் அமைதலை உண்டாக்கி உன்னுடைய படகு அக்கறையாகிய அந்த பரலோகத்துக்கு போய் சேரும் மட்டுமாக உன்னோடும் என்னோடும் இருக்கிறதானே அந்த ஆண்டவராகிய இயேசு. இப்படி அவர் சொன்ன உடனே என்ன ஆயிற்று பாருங்க, வேதம் சொல்கிற இயேசு எழுந்து நின்று காற்றை அதட்டி கடலை இறையான்னு சொன்ன உடனே அப்பொழுது அவைகளெல்லாம் அமைதல் உண்டாயிற்று, அமைதலாய் காணப்பட்டது. இப்போ படகு போறத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. அவர் அவளை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். பயம் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இது எங்கே வந்தது? ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவருடைய சிருஷ்டியாகிய அந்த மனிதனும் மனுஷியும் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே விழுந்து போன தூதனாகிய சாத்தான் பொல்லாதவன் வந்து அவர்களுடைய அவர்களை வழிவிலகி போக செய்த பொழுது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலையை மூடிக்கொண்டு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அங்கே பிதா வந்து கேட்கிறார், அதாமே நீ எங்கே இருக்கிறாய், நான் பயந்து உமக்காக நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பயம் என்றதானே அந்த காரியம் மனிதனுக்குள்ள எப்பொழுது தெரியுமா? கீழ்ப்படியாமை. எதிலே கீழ்ப்படியாமை? ஆண்டவராகிய நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதான். இந்த பரிசுத்த வேதத்தில் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் யாவும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. த புக் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலான புஸ்தகமாக பரிசுத்த வேதமாக இந்த வேத புஸ்தகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக, அவன் மறித்த பிற்பாடு, இந்த உலகத்தில் சுவாசம் போன பிற்பாடு, அவனுடைய நித்தியத்தில் எங்கே காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும், அவன் சரியான விதத்தில் இந்த உலகத்தில் வாழவில்லை என்று சொன்னால் அவனுடைய நித்தியமான அந்த அக்னியும் கந்தமெறுகிற அந்த நரகம் எங்கே காணப்படும், எங்கே இருப்பார் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டதான புஸ்தகம். இனி வரும் காலங்களிலே எப்படியெல்லாம் உலகம் காணப்படும், மனுஷர் எப்படி காணப்படுவார்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து சொல்லப்பட்ட ஒரே புஸ்தகம். இந்த உலகமானது அக்கினிக்கிரையாக அப்படின்னு சொன்னால் எல் உலகத்தில் எல்லாம் பற்றி இருக்கிறதில்லை. மனுஷனுடைய அந்த அக்கிரமங்கள் எல்லாம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு புதிய வானம், புதிய பூமி, புதிய சிலையும் உண்டாக்கப்பட்டு அதிலே ஆண்டவராகிய இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மதத்துக்குள்ளே இல்லை, இந்த மார்க்கத்துக்குள்ளே வழிக்குள்ளே வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு என்று ஸ்தலங்களை உண்டாக்குகிறார். அங்கேதான் அவர்கள் தூதர்களோடு கூட பிதாவாகிய தேவனாக அவர்கள் காணப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, உம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு இருக்கிறான் போய் மறந்து போகாதிருங்கள். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொண்டதான என்னுடைய மனைவி, ஒரு 11 பேரில் அவள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கீழே விழுந்து முதுகு உடைந்து மாவு கட்டு போட்டு ஊட்டியிலே வளர்ந்த பிள்ளை. அவளால் அதிகமாக நடந்து போக முடியாத சூழ்நிலையில் இருந்தவள். கடைசியில் வாலிப வயது வந்தது. ஒரு கால் சற்று தூக்கி மெதுவாக நடந்து போகிற பிள்ளை, வயிறு சற்று சின்னதாக இருக்கும். வாலிப காலத்தில் அவளுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவளுடைய வயிறு சிறிதாக இருக்கிறது, குழந்தை பிறப்பதற்கு லாய்க்கற்றதான ஒரு சரீரம் என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னபடியினாலே அவர்கள் அப்படியாக அவருடைய பெற்றோர்கள் செய்தார்கள். ஆனால் என்னை, என் தகப்பன், என் தாய் பரிசுத்தத்தினுடைய வழிகளுக்குள்ளாக சிறு பிராயத்தில் இருந்தே இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கடவுளுக்கு பயந்து நடக்க கற்றுக் கொடுத்தபடியினாலே அந்த ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் அவருடைய அன்பும் எனக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அந்த சகோதரிக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆனாலும் என் பெற்றோர்கள் சற்று, என் தகப்பனார் பெரிய போலீஸ் அதிகாரியாக உண்மையாக வாழ்ந்து 70 அவர் மரித்தார். கர்த்தருக்கு சோத்திரம். என் தாயார் அவர்கள் டீச்சராக இருந்தவர்கள். அவர்கள் மிக பயபக்தியோடு கூட எங்களை வளர்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த சகோதரியை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நாங்கள் இருவரும் ஆண்டவராக இயேசுவை பற்றி கொண்டோம். எங்கே முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னார்களோ எங்கள் வாழ்க்கையில் முதலாவது ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தை சிசரின் பேபியாகத்தான். நாங்கள் யாரும் இல்லை, டாக்டர்கள் இருந்தார்கள், அவர்கள் செய்து பிடிப்பதாக தான் நாங்கள் போய் பார்த்தோம். ரெண்டாவதும் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். அப்பொழுது பரிசுத்த அவனுடைய அபிஷேகத்தை பெற்றேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பிற்பாடு நாங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோம். எங்கள் வாழ்க்கையில் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமல்ல, மூன்றாவது எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் ஆண்டவரே, அவர் ஊழியத்தில் வர வேண்டும், கர்த்தருக்கென்று காணப்பட வேண்டும் நாங்கள் ஆண்டவரத்தில் பிரார்த்தனை பண்ணினோம்.
எங்கள் வார்த்தைகளை கர்த்தர் கேட்டார். அந்த எங்கள் வாழ்க்கை படைகளை இயேசு கூட இருந்தார். நாங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம், அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போனோம். எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோம். சத்திய வசனம் அதுதானே சொல்லுகிறது. நாங்கள் பாரம்பரியத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வர முழுகி ஞானஸ்தானம் எடுத்து வாழ்ந்தோம். மூன்றாவது ஆண் பிள்ளை என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசினார். மூன்றாவது ஆண் பிள்ளையை கொடுத்தார். இன்றைக்கு அவர் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நேசரின் சத்தம் சபையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற அவர்தான் என்னுடைய மூன்றாவது மகன். எனக்கு அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கை படைகளை இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம், அநேகருக்கு செபிக்கிறோம், விடுதலை ஆகிறார்கள், சுகமடைகிறார்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தல்ல, எந்த மார்க்கு சார்ந்தல்ல, யார் வந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான, இயேசு எங்களுக்கு போதித்ததான காரியம் என்ன? உன்னை போல பிறனை நேசி. அதுதானே, அதை தான் நாங்கள் செய்கிறோம். சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். நித்தியமான பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்துக்களை வந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? இது மதம் அல்ல, மார்க்கம் வழி. என் அன்பானவர்களே, உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படைகளை இயேசு இருக்கிறார். உங்களுக்கு பிறந்த நாளோ உங்களுடைய பர்த்டேவோ எது போட்டாலோ இயேசு உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு உங்கள் படைகளை இருப்ப நீங்கள் நம்புவீர்கள் சொன்னால், விசுவாசியுங்கள், இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசு இந்த தெய்வம் ஒருவர் தான் கேட்டார். என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமோ என்று கேட்ட ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகிய இயேசுதான். அவர் எல்லா மக்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, ரத்தம் சிந்துதலாபடி பாவ மன்னிப்பு இல்லை, தன்னை அர்ப்பணித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. இது சரித்திரம். அவர் ஜீவனோடு காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு நித்தியத்தில் காணப்படுகிறது. அக்கறையில் இருக்கிற சொல்லி ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவருக்கு உங்கள் மனதை கொடுப்பீர்களா? உங்கள் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய தேவையில்லாத குணங்கள் மாறும். உங்களுடைய பலவிதமான வைராக்கியங்கள், கபடுகள், கரங்கள், பல காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். இந்த வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருடைய சபைக்குள்ளே கடந்து வாருங்கள். உங்களுக்கு போதனை கொடுப்பார்கள். உங்கள் ஆத்மா மாறும். அக்கறையிலே காணப்படக்கூடிய நித்தியத்தில் வாழக்கூடிய சமாதானத்தில் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்டதான இந்த சத்தியத்தில் நீங்கள் தொடர்ந்து வரும்படியாக உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பிதாவாகிய தேவனே, உங்களுடைய அன்பின் கரத்தில் இந்த சத்தியத்தை, நடைபெற்ற சம்பவத்தை கேட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அத்தனை தெய்வத்தினுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் குடும்பங்களில் என்ன பிரச்சனையோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு கூடவே இருக்கிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படியாக உம்மிடத்தை அவர்கள் தங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லட்டும் ஆண்டவரே. அதுதானே ஜபம் என்று பார்க்கிறோம். உம்மோடு அவர்கள் பேசுகிற பொழுது நீர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர், பிரச்சனையை மாற்றுகிறீர், எல்லா நிலைகளையும் மாற்றி அவர்களை ஆண்டவரே நீர் உயர்த்துகிற தேவன், சுகமாக்குற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய கரத்தில் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்தும், காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் உம்முடைய மேலான கிருபை ஒவ்வொருவரும் கூட காணப்படுவதாக. இந்த சத்தியத்தை கேட்ட எங்கிருந்து, எந்த தேசத்தில் இருந்தோ, எந்த இடத்திலிருந்து இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும், அத்தனை குடும்பங்கள் மேலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், சமாதானம் காணப்பட நான் ஜெபிக்கிறேன். துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பட்சம் ஆகிய இயேசு மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பின் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் நன்மைகளை பெற்றிருப்பீர்களானால் அதை சாட்சியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றடைய உங்கள் ஜபங்களினாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் எங்களை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841223100, 9941197779.